எல்லா போலும் இறைவனுக்கே. நம்முடைய நமது ஆரோக்கியம் என்கிற வாட்ஸ்அப் குடும்பத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரர் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் எல்லாம் உங்களை இறைவன் உண்டாகட்டும். அன்புள்ள சகோதர சகோதரே, நம்முடைய வந்து நமது ஆரோக்கியம் என்கிற குடும்பத்தில் வந்து ஆரோக்கியம் சார்ந்த ஒரு தகவல் அடிக்கடி பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். இப்போ நம்ம அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து நம்முடைய குடும்பத்திலலாம் இருந்தாங்க. அதாவது நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாமே முன்னோர்கள் இருந்தாங்க. அப்போ நமக்கு எல்லாமே வந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கைட் பண்ணாங்க. என்ன சொல்லப்போனால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ வச்சு. நம்முடைய பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னும் ஒரு நவீன மருத்துவர் இருக்காங்க. இதை விட ஒரு மிகப்பெருந்த மிகச்சிறந்த ஒரு மருத்துவர் தான் நம்ம பாட்டியாக இருந்தாங்க. அப்போ எல்லாமே அந்த காலகட்டத்தில் கூட்டு குடும்பமாக இருந்துச்சு. இப்போ கூட்டு குடும்பம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே கைட் பண்ணாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மருத்துவர் நம்ம சொன்னாங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ என்ன நம்ம ஆரோக்கியமாக எல்லாம் வளர்ந்தோம். ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒன்று முதியோர்களை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம முதியோர்களுக்கு அனுப்பிச்சிட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தனி கொடுத்த வந்துட்டோம். இந்த ரெண்டு காரணங்களாக என்ன ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு அவங்க மூலியமாக அந்த கிடைக்கக்கூடிய மருத்துவ அறிவு நமக்கு கிடைக்காம போச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் வந்து ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உடனே வந்து பயந்து பெரிய பெரிய மருத்துவமனைக்கு ஓடி பல லட்சத்தை செலவு பண்ணக்கூடியதை நீங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்பில் நம்ம நோக்கம் நடத்திக்கிட்டு குடும்ப நோக்கம் நடத்திக்கிட்டு காரணம் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இயற்கை மருத்துவத்தை சித்த மருத்துவத்தை ரொம்ப எளிமையான முறையை நம்முடைய மக்களை கொண்டு செல்லணும், நம்முடைய தமிழ் பேசக்கூடிய அத்தனை மக்களும் இந்த மருத்துவத்தை கொண்டு செல்லணும் அப்படின்னு அந்த நோக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியும். இப்போ அந்த அடிப்பில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகை. இப்போ இறைவனுடைய படைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் அத்தனை ஒரு தாவரங்களும் ஏதாவது ஒரு மூலிகை தான், அது ஏதாவது ஒரு மருத்துவ குணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தாவரங்களில் மிக முக்கியமான மருத்துவ குணங்கள். இப்போ அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே இந்த வீட்டில் வச்சுருந்தாங்க. அதனால என்ன பிள்ளைகள் வந்து மிகுந்த ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. இப்போ அந்த ஆரோக்கியத்தை திரும்ப கொண்டு வரணும் அந்த காலத்து நோக்கத்தில் மாற்றிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த ஒரு மூலிகை வந்து உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். அந்த மூலிகையுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வசம்பு. வசம்புக்கு வந்து 100 பேர் இருக்கு. பிள்ளை வளர்ப்பானம்பாங்க, அதை வந்து உங்களுக்கு காட்டுறாங்க. இதுதான் வசம்பு, பிள்ளை வளர்ப்பான். 100 பேர் வந்து பிள்ளை வளர்ப்பான். ஏன் பிள்ளை வளர்ப்பான் இதை சொன்னாங்க அப்படின்னா அதை பிள்ளைகள் வளரக்கூடிய அத்தனை வீட்லையும் இந்த மூலிகை வந்து வச்சிருந்தாங்க. அதனால வந்து பிள்ளை வளர்ப்பான 100 பேர். இதனுடைய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான மருத்துவ குணங்கள் இருக்கு. அதில் சில முக்கியமான மருத்துவ குணங்களில் உங்களை நாங்கள் சொல்ல போகணும். என்ன மிக முக்கியமான மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகள் இருக்கு இல்லையா, குழந்தைகளுக்கு மாந்தம்னா என்ன அப்படின்னா இப்போ பால் குடிச்ச குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான கேஸ் ஏறிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த குடித்த பால் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் எப்படி ஆகும்னா மோர் மாதிரி வெளியில் வரும், அப்படியே வந்து தெரிஞ்சு போய் திரியா வரும், அந்த மாதிரி வரும். பிள்ளைகள் வந்து வாமிட் எடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவருக்கு மிக அற்புதமான ஒரு அந்த மூலிகை தான் இந்த வசம்பு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல விளக்கு, நல்ல விளக்குனா புரியுதுங்களா, அதாவது வந்து எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கக்கூடிய திரி போட்டு எரிக்கிறாங்க, அது பேர் நல்ல விளக்கு. அது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எரிய வைக்கக்கூடிய விளக்கு வந்து நல்ல விளக்கு. அந்த நல்ல விளக்கில் இந்த வசம்பு வந்து என்ன பண்ணணும், இப்படி காட்டணும். இந்த அளவுக்கு வந்து எரியணும். இந்த அளவுக்கு எரிஞ்ச பிறகு அதை என்ன பண்ணணும், அணைச்சிட்டு அதை வந்து ஒரு சுத்தமான தரையில் வந்து தேன் கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா வந்து அந்த கறியை உரசணும். உரைச்சி அந்த கறியை அப்படியே வழித்து அந்த குழந்தையோட வாயில் வச்சுட்டுனா போதும், 10 நிமிஷம் சரியாயிடும். எப்படி போட மாத மாதம் சரி, எப்படி போட வயிற்று போக்காந்தாலும் சரி, 10 நிமிஷத்தில் சரியாயிடும். சரிங்களா, அப்படி ஒரு அற்புதமான ஒரு இயற்கையான ஒரு மூலிகை தான் இந்த வசம்புங்கிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வசம்புக்கு என்ன இன்னொரு மிகப்பெரிய மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா நஞ்சு முறிப்பான். எப்படிப்பட்ட விஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு விஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு 5 கிராம் இதை உடனே கொடுத்துடணும். இப்போ வந்து பாய்ச்சனே சாப்பிட்டாங்களா ஒருத்தங்க ஒரு விஷ முறிவுக்கு பார்த்தீங்கன்னா இதான் முதல் ஃபர்ஸ்ட் எய்டு. இந்த ஃபர்ஸ்ட் எய்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து வசம்பு தான். இந்த ஃபர்ஸ்ட் எய்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 5 கிராம் அளவு தூள் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் போகும். எப்படிப்பட்ட விஷமானது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவமனை போய் நீங்கள் என்ன பண்ணலாம், சிகிச்சை எடுத்துக்கலாம். விஷ முறிவு ப்ளஸ் வந்து வாந்தி வைத்தால் இதெல்லாம் பலவித மருத்துவ குணங்கள் உள்ளது இந்த வசம்பு. சரி, அன்புள்ள சகோதரர் சொல்லு, இப்போ இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட அற்புதமான மருத்துவ குணங்கள் வந்து வசம்புல இருக்குது. அதனால் வந்து குழந்தைகள் இருக்கிற வீட்லேயும் சரி எல்லா வீட்லேயும் சரி இந்த வசம்புங்கிற மூலிகை வந்து அவசியம் இருக்கணும். அதேமாதிரி தேன் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய மிகப்பெரிய அறுக்கூடாது. தேனும் இந்த வசம்பு உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மருத்துவமனைக்கு போக முடியல, சின்ன சின்ன விஷயம் பயப்பட முடியல, பலவித நோய்கள் எல்லாம் இதன் மூலியமாக குணப்படுத்த முடியாது. இன்றைய தகவல் ஒன்று சொல்லிக்கிறோம். சரி, அன்புள்ள சகோதரர் சொல்லு, நம்முடைய மருத்துவ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த ஒரு தகவல் அடிக்கடி பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இறைவன் கொடுத்துற ஞானத்தை கூட பகிர்ந்துக்கிட்டான். இறைவன் நாடுனா இதை போல இன்னும் ஒரு மிகச்சிறந்த தகவலோடு உங்களுக்கு விரைவில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.